வெல்கம் டு ரித்திக் நேச்சர்ஸ்கே. நம்ம இப்போ ரொம்ப ஈஸியாக அண்ட் டேஸ்டியாக ஒரு சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் முதல்ல ஒரு டம்ளர் அளவுக்கு பருப்பு எடுத்து நல்லா 4-5 டைம் வாஷ் பண்ணி குக்கரில் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ பருப்பு நம்ம வந்து வேக வைக்க போகிறோம். தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே வந்து நான் ஒரு 4-5 சின்ன வெங்காயமும் ஒரு 5-6 பூண்டு பல்லும் ஆட் பண்ணிக்கிட்டேன். கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சாம்பாருக்கு தேவையான காய்கறியெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு விருப்பமான காய்கறியை ஆட் பண்ணிக்கோங்க. புளி வந்து நான் முத நாள் நைட்டே ஊற வச்சு வச்சுட்டேன், ஸோ ஈஸியாக கரைச்சி எடுத்துக்கிட்டேன். சாம்பார் வைக்கக்கூடிய பாத்திரத்தில் புளி கரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம நறுக்கி வச்சிரு காய்கறியை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கத்திரிக்காயும் வெண்டைக்காயும் வந்து சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு விருப்பமான காய்கறிகளை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வீட்லேயே அரைச்ச சாம்பார் தூள் வந்து நான் ஒரு 2-3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கடையில் வாங்கினதாக இருந்தாலும் நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். நம்ம வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் சேர்க்கும்போது குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 பழுத்த தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து அடுப்பு பற்ற வைக்கலை. பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த காய்கறிகள் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இதில் நம்ம ஏன் இப்படி ஆட் பண்ணுறோம்னா, இந்த உப்பு புளி இந்த காரம் இதோடு சேர்த்து அந்த காய்கறிகள் வேகும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது, அதுக்காக தான். இப்போ நம்ம இதை அடுப்பில் வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடணும். இடல் இடல கிளறி விட்டுக்கோங்க ஒரு கரண்டி வச்சு. காய்கறிகள் வந்து பாதி வேக்காட அளவுக்கு வெந்தால் போதும். அந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா பருப்பு, அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போ அது கூட சேர்ந்து வேகும்போது காய்கறிகள் வந்து முழுசாக வெந்துடும். பருப்பு வெந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு மத்து வச்சு கரைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம பருப்பை வந்து இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தண்ணி வேணும்னா ஒரு 1/2 டம்ளர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயும் வச்சுக்கோங்க. பட் ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு ஒரு டைம் வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சாம்பார் வந்துட்டு எப்பயும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் வந்து ஒரு 1/4 மணி நேரம் கொதிக்கணும். அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து எனக்கு ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்குது. சாம்பார் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்கலாம். டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தலையை தூவி விட்டுக்கோங்க. தூவி ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம குழம்புக்கு தேவையானதை தாளித்து விட்டுறலாம். கொத்தமல்லி தலைகளை வந்து அந்த தண்டோடு போடும்போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் சேர்த்துருக்கேன். இது நல்லா பொரிஞ்ச உடனே கொஞ்சமாக வந்துட்டு ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. அடுப்பு வந்து சிம்பிளே இருக்கட்டும், இல்லைனா எல்லாமே டக்கு டக்குன்னு கரிஞ்சிரும். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை வந்து நம்ம சாம்பாரில் வந்து கொட்டிடலாம். பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துருக்கேன் சாம்பார்
கொதிக்கும்போது சொல்ல நான் வந்து மறந்துட்டேன். அவ்வளோதான், நம்ம சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அண்ட் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.